இன்னைக்கு நாம பார்க்க போறது தக்காளி கேரட் சூப் ரசம். இதுக்கு ஒரு பெரிய தக்காளி ஒன்று எடுத்து வச்சிருக்கேன், ரெண்டு கேரட், ஒரு சின்ன கப்ல துவரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இது மூணையும் குக்கர்ல வச்சு நல்லா குழைய வேக வச்சுக்கணும். ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், உப்பு, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி ஊற வச்சிருக்கேன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், நாலு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், மஞ்சள்தூள், பட்டை, நாலு கிராம்பு, பெருஞ்சீரகத்தூள், பிரிஞ்சி இலை. இப்போது கேரட், தக்காளி, துவரம் பருப்பு மூணையும் குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை நல்லா மசிச்சுக்கணும். இப்போது வேக வச்சு எடுத்ததை வடிகட்டிக்கிட்டோம்னாக்கா அதை மசிக்கிறது ஈஸியாக இருக்கும். அதை ஒரு ஸ்மேஷரால் நல்லா நான் மசிச்சுக்கிறேன், நீங்கள் மிக்சிலையும் போட்டுக்கலாம். இப்போது ஸ்மேஷர் வச்சு மசித்து எடுத்திருக்கேன். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், கொஞ்சம் குறக்குறன்னு. இது மாதிரி பண்ணினதுக்கு அப்புறமா ரசத்தை தாளிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் பட்டையும் கிராம்பையும் பிரிஞ்சி இலையையும் சேர்த்து தாளிச்சுக்கிறேன். அதோட பச்சை மிளகாய் தட்டி வச்சுருக்கிற பூண்டையும் போட்டுக்கிறேன். பூண்டை தட்டி போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அதோட கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு சிட்டிகை உப்பு கூட போட்டுக்கலாம், நல்லா வதங்கும். அதில் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரக சோம்பு தூளும் போட்டுக்கிறேன். இது வறுத்து பொடி பண்ணி வச்ச பெருஞ்சீரகத்தூள். இது இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கணும். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. அதோட மசிச்சு வச்சிருக்கிற கேரட், தக்காளி, பருப்பு கலவையை ஊற்றிட்டு புளித்தண்ணியையும் அதோட சேர்த்துக்கிறேன். இப்போது இது நல்லா திக்காக இருக்குது. இதை ரசம் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும், அதால் ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கடைசியாக அரை டம்ளர் தேங்காய் பால் ஊற்றுனிங்கனாக்கா இந்த ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரசத்துக்கு தேவையான உப்பை போட்டுக்கிறேன். தேங்காய் பால் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா போட வேண்டாம். தேங்காய் பால் இல்லாமையும் இந்த ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ரசத்தில் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா கலக்கிறேன். இந்த ரசம் வந்து நல்லா கொதிக்கணும். கேரட் தக்காளி சூப் ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செய்து பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மீரா மேஜிக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thanks for watching.